காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகமெங்கும் வசிக்கக்கூடிய புதிய வரலாறு டிவி நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, ஒருவருக்கு கடன் ஏற்பட்டு அந்த கடன் எப்போது நிவாரணமாகும் என்பதை விளக்கக்கூடிய வீடியோ. இது வந்து ஒரு கற்பனை ஜாதகம் தான், ஆனால் வானியல் விதிப்படி போட்டிருக்கக்கூடிய ஜாதகம். அதுக்கு முன்னாக முன்னுரையாக கடன் யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லோருக்கும் கடன் ஏற்படுவது கிடையாது. எல்லோருக்கும் ஆறாம் பாவங்கிறது கடன் எதிரி நோய்ங்க. எல்லோருக்குமே நோய் வரக்கூடிய அமைப்பு இருக்காது. எல்லோருக்குமே கடன் வாங்கக்கூடிய அவசியமும் இருக்காது. அதே மாதிரி எதிரிகளும் தான் உண்டு தான் வேலை உண்டு சில இருப்பவர்களுக்கு எதிரி அமைப்பும் இருக்காது. ஆனால் இது ஏற்படுகிற கிரகங்களில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். அதைத்தான் நம்ம இங்கே விளக்கணும். அப்படி ஏற்படும் பொழுது லக்னம், அதாவது லக்னம் ராசி வளர்த்தவர்கள் வந்து அதை பேஸ் பண்ணி தாங்கக்கூடிய சக்தியும் இருக்கும். அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து இதையும் நம்ம சொல்லிடலாம். ஒருவருக்கு ஆறாம் பாவம் தான் நான் சொல்லிட்டேன் கடன் இது நோய் எதிரி. அதில் யாருக்கு எது ஏற்படுங்கிறத ஒரு நுணுக்கத்தை சொல்கிறேன். லக்னம் கொஞ்சம் வலுக்குறைந்து நம்ம ராசிங்கிறது சந்திரன், சந்திரன் இருக்கக்கூடிய இடம் ராசி, அதுவும் ஒளி இல்லாத நிலையில் அமாவாசை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்பொழுது மூன்றாம் இடம் தேகஸ்தானம்ங்கிறது சொல்கிறது உண்டு. அதுவும் பழுதுபட்டு நிற்கும்போது அவருக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து வருமான குறைவு, தொழிலமைப்பில் ஒரு சர்க்கிளோ வேலை அமைப்பில் ஒரு சர்க்கிளான கிரக நிலைகளோ இரண்டாம் பாவம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு தனவரவு அவ்வளவாக இருக்காது, அப்போ கடன் ஏற்படும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் சுபக்கடன்கிறது வேறு. தொழிலை விருத்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கடன் வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு வரும்பொழுது ஆறாம் இடம் வெளிச்சமாக இருக்கும், அது ஒன்று உண்டு. அடுத்து எதிரி அமைப்பு, நம்மளே நல்ல குணவானம் இல்லாமல் சனி செவ்வாய் ஆக்கிரமிப்பில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவோம். ரெண்டாம் இடத்துல இனியும் சனி செவ்வாய் தொடர்பு இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் பேச்சுகளை பேசி எதிரிகளை உருவாக்குவோம் அப்படிங்கிற அமைப்பில் அந்த எதிரிகள் வருவாங்க. அதே மாதிரி ராசிக்கு நாளில் அந்த குரு வரும்பொழுது, ராசிக்கு நாலு ராசிக்கு ஏழு ராசிக்கு பத்திர குரு வரும்பொழுது கஜகேசரி யோகம்னு ஒன்று வரும். அது வந்து எதிரிகளை சம்பாதிக்கும் அமைப்பு. அது வேறு அதில் வந்து நல்ல அமைப்பு கிடையாது. இது எதிரிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு கஜகேசரி யோகம். இது போகிறதான் எதிரி வருவார். அது நுணுக்கமாக பார்க்கலாம், அது வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதில் வந்து கடன் அமைப்பும் அது எப்போ நிவாரணம் ஆகுங்கிற அமைப்பை விளக்கப்படத்தில் நம்ம பார்ப்போம். கடன் தேரும் அமைப்பு, இப்போ நான் ஆறாம் பாவம் தான் சொன்னேன். ஆறாம் பாவம் தான் கடனை உருவாக்குற அமைப்பு அப்படின்ட்டு இந்த இருக்குது. அதே மாதிரி அதாவது செவ்வாய் ஆறாம் பாவம் மிதுன லக்னத்துக்கு வரக்கூடாத தசை செவ்வாய் தசை. இப்போ ராசி சிம்மமாக இருக்காங்க, மகம் நட்சத்திரத்தை பிறந்திருக்காங்க. செவ்வாய் தசை கேது தசை இருப்பிலிருந்து சுக்கரதசை 20 வருஷம், சூரிய தசை 26, சந்திரன் அதுக்கடுத்து செவ்வாய் தசை வரும். கேது தசை சுக்கரதசை சூரியன் சந்திரன் போக செவ்வாய் தசை வரும். அது நல்ல பருவத்தில் வரும்பொழுது கடன் அமைப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த செவ்வாய் வந்து வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடன் அமைப்பு வரும். இங்கே வந்து சனி வந்து துலாமில் போட்டிருக்கேன், கேதோடு சேர்ந்து. இங்கே ராகு இருந்தால் 11 ராகு இருந்தால் சனியோட கேது இருப்பார். இதில் என்ன நுணுக்கம்னா செவ்வாயும் சனியும் பக்கத்தில் பக்கத்தில் வர்ற மாதிரி அமைப்புகள் இருக்கும். சனியோடைய பார்வை மூன்றாம் பார்வை தான், இங்கே எவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கோடு வந்து நிலையானதல்ல, வானத்தில் வந்து இந்த ராசிகளை பிரிக்கக்கூடிய கோடு தான். சனி இந்த பக்கத்தில் இந்த ராசியோட இறுதியில் இருந்து செவ்வாயும் இந்த இறுதியில் இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்க்கை பெறுகிறார்கள் கணக்கில் பாவத்துவம் ஆகும். அப்போ செவ்வாயுடைய வீரியம் இன்னும் கொஞ்சம் கூடும். அப்போ கடன் அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் செவ்வாய் தசையில் நடத்தும். அப்போ ஆறாம் இடம், ஆறாம் இட கடகம் 6-6 11 இடத்தில் உள்ள கிரகங்களும், ஏன்னா 11 இடத்து செவ்வாய் தான் வருவார். அப்போ 11 இருக்கக்கூடிய அந்த கிரகம் குருவோட பார்வையில் இருக்கும் பொழுது 11 இடத்தை வேலையை செய்யும், அப்பொழுது கடன் தீரும். 6 இடம் கடனை கொடுத்தால் 6-6 இடமான 11 இடம் தீர்க்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 11 இடத்துல ஆகிறதுக்கு குரு பார்வை வாங்கியதாவது கண்டிப்பான கடனை நிவர்த்தி செய்வார் அப்படின்னு அர்த்தம். சரி, இவர் கடன் வாங்கினாலும் தாங்குவாரா, அது தாங்கக்கூடிய சக்தி இருக்காங்கிறது லக்னாதிபதிக்கு வந்துடணும். இதில் லக்னம்
குருவுடைய பார்வை. இப்போ ஏழாம் இடத்துல குரு நல்ல பார்வையில் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் வரும், ராகு தசைக்கு அடுத்தாப்புல குரு தசை வரும். ஏற்கனவே சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல நீசமாக இருந்தாலும் திக்பலமாக இருக்கிறதுனால இருந்தாலுமே அந்த நீசப்பட்டு தான் திக்பலம் ஆவார். அப்போ அந்த மாதிரி அதே மாதிரி சனியுடைய பத்தாம் பார்வையும் ரகாதிபதிக்கு விழுது. இப்படிலாம் இருக்கும் பொழுது மனவாழ்வுக்கு இந்த குருவை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். அதனால தான் அதிகமான ஒளி கேந்திராதிபத்தியத்தை சனி இங்கேருந்து மூன்றாம் பார்வையாக பார்க்கும் பொழுது ஒளியை குறைத்து கேந்திராதிபத்திய தோஷத்தை செயல்படுத்த மாட்டார். கேந்திராதிபத்திய தோஷம்னா என்ன, ஒரு இடத்துல அதிக ஒளி விழுவது. ஏழாம் பாவமாக இருக்கிறதுனால மனைவி விஷயங்களில் பின்னடைவான சமாச்சாரம் ஏற்படும் நிச்சயம். அதுக்காகத்தான் அந்த குருவோட சனியோடைய பார்வையை போட்டு இந்த ஒளியை குறைத்தேன். அப்போ செவ்வாயும் சனியும் பக்கத்தில் வர அமைப்பு வரும். அப்போ ஆறாம் இடம் பாவத்துவமாகும். ஆறாம் அதிபதி கடனை கொடுப்பார். சிம்மராசிக்கு மகத்துக்கு அடுத்து சுக்கர தசை, சூரிய தசை, சந்திர தசை வந்து செவ்வாய் தசை வரும். 40 வயசு அனுசரித்து வரும்பொழுது கடன் அமைப்பார். இப்போ எப்போ தீரும் அப்படிங்கம்னா, ஆறாம் இடத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6 பதினோராம் இடத்துல ராகு இருந்து குருபார்வையில் இருந்து அந்த ராகு தசை வரும்பொழுது கடன் நிச்சயமாக தீரும். இதுதான் இதில் ஜோதிடத்தில் உள்ள நுணுக்கங்கள். இப்போ கடன் ஏற்படும், கடன் தீர அமைப்பும் அதில் இருக்கும். தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுவதும் கடன் இருக்கக்கூடிய அமைப்புக்கு இன்னொரு வீடியோ போடணும். அது வந்து அந்த ஆறாம் பாவத்தில் தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும், அது விடவே இருக்காது. தொழில் செய்கிற அமைப்புகளில் உள்ளவங்களும் கடைசி வரைக்கும் அந்த கடனை வாங்கி அந்த லாபத்தில் வட்டியை கட்டிட்டு மீதத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவர்களும் மீள முடியாது. சாதாரணமாக தேவையில்லாத கடன் வாங்குறவோடு மீள முடியாத அமைப்பிலேயே இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் இருக்குது. இது வந்து கடன் தீரக்கூடிய அமைப்பில் உள்ள விளக்கங்கள் இந்த ஜாதகமுங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்புன்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது தீர்வு சொல்லலாம். தீருமா, எப்பொழுது தீரும் அப்படிங்களா, கடன் முதல்ல ஏற்படுமான்னு பார்க்கணும், அப்புறம் எப்போ தீரும்னு பார்க்கணும். இதெல்லாம் கிரக விளக்கத்தோடு பலன் சொல்கிறேன். கிரக விளக்கத்தோடு சொல்வது உங்களுக்கு எளிதாக புரிவதற்காக அது சொல்கிறது. என்னுடைய மனசீக ஆசான் அடிக்கடி சொல்கிறது, என்னுடைய மாணவர்கள், என்னை பின்பற்றுபவர்கள், கிரக விளக்கத்தோடு பலன் சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் உங்களுடைய வேண்டுகோள். அதைத்தான் நானும் சொல்லி வருவேன். கிரக விளக்கங்கள் சொல்லும் பொழுது ஜோதிடத்தை வந்து நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சேனலை பார்க்குறவங்க புதிய வரலாறு டிவி அஸ்ட்ரோசை செல்வத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து அஸ்ட்ரோசை செல்வம் புதிய வரலாறு தேடாமலே அதில் வந்து நிற்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வராது, நீங்கள் தேடினா தான். அதுக்காகத்தான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி, லைக் பண்ண மாதிரி, ஷேர் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தனிப்பட்ட முறையில் கேள்வி கட்டண சேவை தெளிவாக பலன் கூறோம். நாளை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிடர் மதுரை சாய் செல்வம். நன்றி.